அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கதை சொல்லி சரவணன் எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய சுமைதாங்கி என்ற கதையை இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் வாங்க கதைக்குள்ளே போகலாம் போலீஸ்காரர் தனது வண்டியை நிறுத்திவிட்டு அந்த பையனைப் பற்றி விசாரிக்க காலனிக்குள் குள் நுழைகிறார் யாருக்கிட்ட விசாரிக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது ஒரு அம்மா துணியை காய போடுறதுக்கு தன்னுடைய இருந்து வெளியே வராங்க அப்படி வரவங்கக்கிட்ட இவர் போய் அம்மா உங்கள் வீட்டில் வந்து பள்ளி படி பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய அதுவும் குறிப்பாக பத்து வயசு நிரம்பக்கூடிய பையன் யாராவது இருக்காங்களா உங்களுக்கு இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாரு அந்த அம்மா எனக்கு ஆமாம் எனக்கு ஒரு பையன் இருக்கான் பள்ளிக்கூடம் தான் படிக்கிறான் வீட்டில் தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா கூப்பிடுங்க அப்படின்னு இவர் சொல்கிறாரு அந்த அம்மாவும் உள்ளே இருக்கக்கூடிய உள்ளே உள்ளே இருக்கக்கூடிய தன்னுடைய மகனை வந்து அழைக்கிறாங்க ராசா இங்கே வாயா அப்படின்ட்டு அந்த பையன் வீட்டுக்குள்ளே இருந்து வேகமாக வெளியே வரான் வந்த வேகத்துலேயே வந்து வெளியே போலீஸ்காரர் நிற்கிறத பார்த்துட்டு பயந்துட்டு உள்ளே ஓடி போயிடுறான் உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க கவலைப்படாதியா எதுவும் சொல்ல மாட்டாங்க எதுவும் செய்ய மாட்டாங்க வா அப்படின்னு கூப்பிடுறாங்க அவன் வரமாட்டேன்னு சொல்கிறான் உடனே போலீஸ்காரர் சொல்கிறார் ஒன்றும் அவசியம் இல்லைம்மா சும்மா தான் பார்க்கலாம் தான் கேட்டேன் பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் அந்த அம்மா கேட்குறாங்க எதுக்கு சார் கேட்டீங்க அப்படின்ட்டு ஒன்றும் இல்லைம்மா இந்த ஓவர் பிரிட்ஜுக்கு பக்கத்தில் ஒரு ஆக்சிடென்ட்டு அவன் வந்து பார்த்தா ஸ்கூல் படிக்கிற பையனாக தான் தெரியறான் காக்கி கலர் நிஜாரும் வெள்ளை கலர் சட்டையும் இருந்தான் சரி அதுதான் வந்து எந்த வீட்டு பையன் அப்படின்னு பார்த்து விசாரிச்சுட்டு சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த வீட்டு அந்த வீட்டை விட்டு நகர்றாரு அடுத்த வீட்டில் போய் கேட்கலான்னு அப்படி அடுத்த வீட்டுக்கு முன்னாடி போய் நிற்கிறாரு அம்மா உங்கள் வீட்டில் பத்து வயசு நரம்புன பையன் யாராவது ஸ்கூல் படிக்கிற பையன் இருக்கானா அப்படின்னு கேட்குறாரு அந்த வீட்டில் இருந்து சத்தம் மட்டும் வெளியே வருது எங்கள் வீட்டில் குழந்தைங்களே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த போலீஸ்காரருக்கு வந்து ஒரு நிம்மதி குழந்தை இல்லாமல் இருக்கிறதே வந்து ஒரு விதத்தில் புண்ணியம் தான் ஏன்னா குழந்தைய பெற்று பாதி வயசு வளரும்போது இறந்து போச்சுன்னா அந்த துக்கத்தை தாங்க முடியாது பாருங்கள் இப்போ இந்த குடும்பத்துக்கு அந்த கஷ்டம் இல்லை அதனால் குழந்தை உங்களுக்கு இல்லாமல் இருக்கிறதே ஒரு நல்லது தான் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அடுத்த வீட்டை நோக்கி நடந்து போகிறாரு அப்படியே சில வீடுகளை கடந்து போகிறாரு சில வீடுலாம் வெளியே பூட்டு போ பூ பூட்டியிருக்கு வெளியே சரி அப்படியே அடுத்தடுத்து நகர்ந்து போகிறாரு நகர்ந்து போகும்போது அவருடைய கால் வந்து தள்ளாடுது ஏன்னால் அவருடைய மனசுக்குள்ளே அவ்வளோ கவலை என்ன தான் இவர் வந்து ஒரு போலீஸ்காரராக இருந்தாலுமே இவர் அந்த துக்கத்தை ஒரு தாங்க முடியல இந்த ஊரில் ஏதோ ஒரு அம்மாவுடைய குழந்தையாக தான் அந்த குழந்த இருக்கும் ஏதோ ஒரு பெண்ணுக்கு மகனாக தான் அவன் பிறந்திருப்பான் ஏதோ ஒரு தாய் இன்னைக்கு வந்து சொல்ல முடியாத துக்கத்துக்குள்ளே தள்ளப்படுவாங்க இல்லையா அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்பவும் வந்து மனமே பாரமாக இருக்குது ஏதோ மிகப்பெரிய சுமையை இவருடைய தலையில் ஏற்றி வச்சிருக்கிற மாதிரி அந்த சுமையோடு இவரால் நடந்து போக முடியல ஒருவேளை சொல்லாம சொல்லாமல் திரும்ப போயிடலாமா அந்த அம்மாவை கண்டுபிடிச்சி உன்னுடைய மகன் தான் அங்கே இறந்து கிடக்கிறான் அப்படின்ற செய்தியை சொல்லாமல் போயிடலாமா ஏன்னா நம்மளால் சொல்ல முடியாதுன்னு தோ அவர் அவரை பொறுத்தளவுக்கு அந்த செய்தியை அந்த அம்மாவிடம் சொல்ல முடியாதுன்னு தோணுது அதனால் இந்த செய்தி இப்படியே விட்டு சொல்லாமல் கூட போயிடலாமா திரும்பி அப்படின்னு நினைக்கிறாரு இருந்தாலும் நம்ம சொல்லாமல் போனாலும் அந்த அம்மாவுக்குன்னு அந்த அம்மாவுக்கு தெரியாமையாக போகப் போகுது அப்படின்னு நினைக்கிறாரு எனவே என்ன பண்ணுறேன்னா சொல்ல சொல்லலான்ற ஒரு முடிவுக்கு வராரு அப்படியே நடந்து போகிறாரு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எங்கேயாச்சும் கொஞ்சம் நேரம் உட்காந்தா பரவாயில்லாமல் இருக்குன்னு தோணுது உடனே ஒரு வீட்டு திண்ணையில் உட்காடுறாரு உட்காந்த உடனே தன்னுடைய தலையில் இருக்கக்கூடிய அந்த தலைப்பாகையை வந்து கழுட்டுறாரு தொப்பியை கழட்டி கீழே வச்சுட்டு தன்னுடைய கற்று எடுத்து முகமும் கழுத்தையும் முகத்தையும் கழுத்தையும் தொடச்சிக்கிறார் ஏன்னா அவருடைய அந்த கவலையினுடைய விளைவு முகம்லாம் வேர்த்து போயிடுச்சு அவ்வளோ நடுக்கும் அவருக்குள்ளே ஒரு போலீஸ்காரர் என்ன தான் கம்பீரமாக நடந்து வந்தாலும் அவருக்குள்ளே சொல்ல முடியாத ஒரு துக்கம் அடைச்சிக்கிட்டு இருக்கு உடனே முகத்தையும் கழுத்தையும் தொடச்சிட்ட பிறகு சில அதெல்லாம் நினச்சி பார்க்குறாரு அந்த இடத்துல உக்காந்துட்டு அந்த சம்பவம் எப்படி நடந்தது அப்படின்னு நினச்சி பார்க்குறாரு அதை நினைக்கும் போதே அவருடைய உள்ளம் வந்து அப்படியே பதைக்குது அவருடைய உள்ளமே வந்து உடஞ்சி போகிற அளவுக்கு ஒரு துக்கம் ஏன்னா அவருடைய கண்ணுக்கு முன்னாடி தான் அந்த சம்பவம் நடந்தது அந்த பையன் நல்லா உயிரோடு ஓடி ஆடி திரிஞ்ச திரிஞ்சதை அவர் கண்ணால் பார்த்தார் அப்போ தன்னுடைய ச நிஜார் பாக்கெட்லேருந்து பணத்தை எடுத்து ஒரு ஐஸ்கிரீம் கடைக்காரங்கிட்ட கொடுத்து ஐஸ்கிரீம் வாங்குறான் அந்த ஐஸ் வாங்கின அந்த ஐஸ்கிரீமை கையில் பிடிச்சிக்கிட்டே ஓடி வரான் சாப்பிடக்கூட இல்லை எவ்வளோ ஆசையாக அந்த குழந்தை அந்த ஐஸ்க்ரீமை வாங்க வாங்கினது அப்படின்னு நினச்சி பார்க்குறான் ஐஸ்கிரீமை வாங்கிட்டு வேகமாக ஓடி வந்த அந்த குழந்தையின் மீது ஒரு கணத்தில் அந்த லாரி வந்து மோதி உடனே மோதிடுச்சு அந்த லாரி மோதனது தான் தாமதம் அந்த குழந்தையோடைய மண்டை அப்படியே நசுங்கி சிதறினதை அவன் கண்ணால் பார்த்தான் இப்போ கூட அதை நினச்சி பார்க்கும்போது அந்த போலீஸ்காரருடைய அப்படியே மனம் அப்படி வந்து துடிக்குது நம்ம கண்ணு முன்னாடி கணப்பொழுதில் அந்த குழந்தையோடைய மரணம் நிகழ்ந்துடுச்சு அப்படின்னு நினச்சி பார்க்குறான் ஊரில் பல பேர் ப வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகளை பெற்றிருந்தாலுமே சரி ஒரு குழந்தை தானே இறந்து போயிடுச்சு அப்படின்னு விட்டுடுவாங்களே அந்த செய்தியை கேட்டுட்டு கண்டிப்பாக முடியாது ஏன்னா நமக்கு குழந்தை இல்லை குழந்தை இல்லாத நமக்கு ஏதோ ஒரு குழந்தை இறந்ததை பார்த்து அந்த துக்கத்தை நம்மளால் தாங்கிக்க முடியலையே இப்போ இந்த குழந்தையோடைய அம்மா அப்பாகிட்ட போய் உங்களோட குழந்தை இறந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க நமக்கு தான் நாலு குழந்தை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை போனால் போட்டுனா விட்டுருவாங்க விடமாட்டாங்க என்னதான் இருந்தாலும் அது அவங்களோட குழந்தை பாருங்கள் அந்த துக்கத்தை தாங்க முடியாது அப்படின்றத தன்னுடைய மனசுக்குள்ளே சொல்லிட்டு வராரு ஆமா இந்த கடவுள் வந்து ஏன் தான் இந்த மாதிரியான துன்பத்தை தரான்னு தெரியலையே ஒரு இறப்புன்னு ஒண்ண வச்சவன் ஏன் பாசம்ன்ற ஒன்னைய கூட சேர்த்து வச்சிருக்கிறான் க அப்படின்னு சொல்லி பலவிதமாக தன்னுடைய மனசுக்குள்ளே நினச்சி பார்த்துட்டு வர்றாரு இப்படி நினைக்கும் போது அவருக்கு இன்னொரு சம்பவம் நினைவு போகிறது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஸ்டேஷனில் இவரும் இன்ஸ்பெக்டராக இருக்கும்போது ஒரு ஆண் சிட்டுக்குருவியும் பெண் சுட்டி குருவியும் ஒன்னோடு கலந்து இருக்கிறத பார்க்குறாங்க அப்படியே வந்து ஆண் சிட்டுக்குருவி பெண் சிட்டுக்குருவியோடு ஒன்றா இருக்கிறவங்க போது பெண் சிட்டுக்குருவி என்ன பண்ணுதுன்னா சத்தம் போட்டுக்கிட்டே அந்த ஆண்குருவியை விட்டுட்டு வேறு இடத்துல போய் உட்காருது ஒரு பொந்துக்குள்ளே ஆண் குருவிக்கு ஒரு ஏமாற்றம் எவ்வளோ அன்பாக அந்த பெண் குருவியை தழுவலான்னு கிட்டே வந்தது ஆனால் பெண் குருவி என்ன பண்ணிடுச்சுன்னா விளையாட்டை நம்ம அந்த ஆண் குருவியை விட்டுட்டு வேறு இடத்துல போய் உட்காந்துடுச்சு ஒரு விதமான ஏமாற்றம் அப்போ என்ன ஆண் அடுத்து இந்த ஆண் குருவி என்ன பண்ணும் அப்படின்றத பார்க்கறதுக்காக இன்ஸ்பெக்டரும் இந்த போலீஸும் பார்த்துட்டே இருக்காங்க அப்படி பார்க்கும்போது திடீர்னு ஆண் பறவை ஆண் சிட்டுக்குருவி என்ன பண்ணுதுன்னா வேகமாக பறந்து போய் அந்த பெ அந்த பெண் சிட்டுக்குருவி கூட உட்கார்லான்னு பறக்கும்போது மேலே இருந்த ஃபேனில் மாட்டி அதை டொப்புன்னு இறந்து கீழே விழுந்துடுது உடனே அதை பார்த்த உடனே இந்த ரெண்டு போ போலீஸ்காரனாலும் தாங்க முடியலை எவ்வளோ ஆசையாக அந்த ஆண் சிட்டுக்குருவி அந்த பெண் சிட்டுக்குருவி நோக்கி ஓடி இருக்கும் ஒரு கணப்பொழுதில் அந்த மரணம் வந்துடுச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி இந்த சம்பவத்தோடு இந்த இந்த ஒரு இந்த பையன் இறந்து போயிருக்கிற அந்த சூழலோடு இந்த சிட்டுக்குருவி இறந்ததை ஒப்பிட்டு பார்க்குறாரு இந்த உயிரினங்கள்லாம் வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ சின்ன ஒரு அற்ப விஷயத்துக்காக ஆசைப்பட்டு தான் இறந்து போகுது இந்த சின்ன ஆசை கூட நிறைவேறாமல் இறந்து போகும்போது அந்த அந்த ஆன்மா எந்த அளவுக்கு துடிச்சு போவோம் அப்படின்றதுலாம் மனசு கூட நினச்சி பார்க்குறாரு ஏன் இந்த பையன் கூட ஐஸ்கிரீமுக்காக தானே ஐஸ்கிரீம் அவன் வாங்கிட்டு அதை சாப்பிட்லான்னு ஆசையாக தானே ஓடி வந்திருப்பான் அந்த லாரி எங்கேருந்தோ வந்து இவன் மேலே மோதி அவனை சாகடிச்சிருச்சு அப்படின்றதெல்லாம் நினச்சி பார்க்கறாரு ஒரு வழியாக சரி எழுந்திரிக்கும் போது தான் உட்கார்ந்துருந்த அந்த வீட்டில் எதுவும் கேட்டு பார்த்துருவோம் அப்படின்னு கேட்குறாரு எட்டி பார்க்குறாரு ஒரு குழந்தை ஒரு ஒரு அம்மா தன்னுடைய கை குழந்தைக்கு வந்து பால் புக பால் ஊட்டிகிட்டு இருக்காங்க மார்போடு அணி அந்த குழந்தைய அணைச்சிக்கிட்டு பால் ஊட்டிகிட்டு இருக்காங்க இந்த போலீஸ்காரர் வந்து கேட்குறாரு அம்மா கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா அப்படின்ட்டு அந்த அம்மா அந்த குழந்தைய தன்னுடைய மார்பகத்தோடு அணைச்சபடியே கை தண்ணி மூண்டு வந்து கொடுக்குறாங்க இந்த போலீஸ்காரர்கிட்ட போலீஸ்காரர் அந்த சொம்பை வாங்கி தண்ணீரை குடிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் மனசில் ஒரு எண்ணம் உருவாகுது இந்த அம்மாவுடைய மகனாக இருப்பானோ அப்படின்ட்டு சேச்சா இருக்க மாட்டான் ஏன்னா இவங்களுக்கு சின்ன வயசு அது இல்லாமல் கை குழந்தை வேறு இருக்குது இப்போ இந்த இந்த அம்மாவுடைய குழந்தையாக இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு தனக்கு தன்னுடைய மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு இருந்தாலும் கேட்டு பார்த்துருவோமே அப்படின்னு கேட்குறாரு இந்த குழந்த தான் உங்களுக்கு முதல் குழந்தையா அப்படின்னு கேட்குறாரு அந்த அம்மா சொல்கிறாங்க இல்லைங்க எனக்கு மூத்த மகன் ஒருத்தம் இருக்கான் அதுக்கு பிறகு கூட ரெண்டு குழந்தை பிறந்தது இறந்தும் போயிடுச்சு இது நாலாவது குழந்தை அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன் அந்த அம்மா கேட்குறாங்க ஏன் சார் இதெல்லாம் கேட்குறீங்க அப்படின்ட்டு இல்லைங்க ஒரு பையன் வந்து அந்த ஓவர் பிரிட்ஜ் பக்கத்தில் இறந்து கிடக்கிறான் அதனால தான் அது உங்கள் மகனாக இருப்பானோன்னு கேட்கலான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க இல்லை இல்லைங்க என்னுடைய பையன் வந்து இன்னைக்கு ஸ்கூலுக்கு தான் போயிருக்கான் ஆனால் வந்து அவனுடைய ஸ்கூல் அந்த பக்கம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறாங்க அவன் அவனுடைய ஸ்கூல் அந்த பக்கம் இல்லைன்னா கூட அவன் வந்து வழக்கமாக போகிற வழியில் எப்போயுமே போக மாட்டான் ஏதாச்சும் ஒரு வழியில் சுற்றிக்கிட்டே தான் இருப்பான் ஏன் இன்றைக்கி காலையில் கூட பாருங்கள் காலையில் எழுந்திருச்சுருந்து ஒரே இடம் என்னென்னா நான் ஐஸ்க்ரீம் சாப்பிட்றோம் எனக்கு பணம் கொடு நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்ணா எனக்கு பணம் கொடுன்னு கேட்டு கேட்டு நான் தொல்லை பண்ணிட்டான் நான் தர மாட்டேன்னு கூட தீர்த்து சொல்லிட்டேன் இருந்தாலும் எனக்கு தெரியாமல் டப்பாவை திறந்து அதிலேருந்து அரையனாக எடுத்துன்னு ஓடி போயிட்டான் அப்படி அவன் பணம் எடுத்துகிட்டு போகும்போது தான் அவன் பணத்தை எடுத்துகிட்டு போகும்போது தான் நான் பார்த்தேன் அவன் கையில் பணம் இருக்கிறத நான் உடனே சொன்னேன் பணத்தை எடுத்துகிட்டு போகிறேன் அப்படியே போய் தொலைஞ்சிடு திரும்ப வீட்டுக்கு வந்துடாத சாயந்தரம் அப்படின்னு சொல்லி திட்டி கூட அனுப்பினேன் சார் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க அவங்க சொல்லி முடித்தவனே சொல்கிறாங்க சொல்லி முடிக்கிறாங்க உடனே அந்த போலீஸ்காரர் பேசுகிறாரு உங்கள் பையன் வந்து என்ன ட்ரெஸ் போட்டிருந்தான் அப்படின்ட்டு அவன் வந்து காக்கி நிஜாரும் வெள்ளை கலர் சட்டையும் போட்டுருந்தான் இப்போ நேற்று தான் தைச்சு கொடுத்தோம் ஏன்னா அவனுடைய ஸ்கூலில் வந்து காக்கி கலர் நிஜாரம் வெள்ளை கலர் சட்டை தான் போடணும்னு சொல்லிட்டாங்க அதனால் ஒரே அடம் பிடிச்சி ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அந்த ட்ரெஸ்ஸை நாங்கள் தைச்சிக்கூடும் கொடுத்தோம் நீங்கள் அதை போட்டுக்கிட்டு தான் போயிருக்கான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க உடனே போலீஸ்காரர் சொல்கிறாரு ஏமா நீங்கள் உங்கள் வாயால் உங்கள் பிள்ளை உங்கள் பிள்ளைக்கு சாபம் கொடுத்தீங்க ஏன்னால் அந்த ஓவர் பிரிட்ஜை இறந்து கிடக்கிறான் பாருங்கள் அந்த பையன் கூட வந்து காக்கி கலர் நிஜாரம் வெள்ளை கலர் சட்டையும் தான் போட்டிருந்தான் அது மட்டும் கிடையாது அவன் அவன் சா அவன் சா அந்த அவன் மேலே வண்டி ஏறுறதுக்கு முன்னாடி அவன் கையில் ஐஸ்கிரீம் தான் வச்சிருந்தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு இதை கேட்ட உடனே அந்த அம்மாவால் தாங்கிக்க முடியல அப்படியே வேக வேக வேகமாக வந்து ஓடுற ஓடுறாங்க அந்த ஓவர் பிரிட்ஜ் இருக்கிற இடத்த நோக்கி ஓடுறாங்க கையில் கழு கை குழந்தைய வச்சுக்கிட்டே ஓடுறாங்க அந்த குழந்தை அம்மாவுடைய மார்பில் பால் குடித்த அப்படியே வந்து படுத்துட்டு வருது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் குழந்தைய தூக்கிட்டு ஓட முடியல அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குழந்தைய நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கணுன்றதுக்காக தன்னோடய இடுப்பில் குழந்தைய தூக்கி வச்சுக்கிறாங்க ஆனால் குழந்தை பால் குடித்த அந்த மார்பகத்தை அவங்க மூட மறந்துட்டாங்க ஏன்னால் பெற்ற தாயோடைய மனசு இல்லையா குழந்தை இல்லைன்ற ஒரு எண்ணம் வந்த உடனே வெக்கம் அது எல்லாத்தையும் மறந்து வெக்கமெல்லாம் மறந்து வெக்கன்ற ஒரு உணர்வே இல்லாமல் போயிடுது அவங்களுக்கு உடனே இவங்க வீதியில் கத்திக்கிட்டு அலறிக்கிட்டு வேகமாக ஓடுறாங்க இந்த அம்மா அழுதுட்டு ஓடுறத பா பார்க்குற கூட்டங்கள்லாம் அவரை பின்தொடர்ந்து வருது அது இல்லாமல் ஏற்கனவே அந்த ஒரு அந்த ஓவர் பிரிட்ஜ் அந்த இறந்து போயிருக்கான் இல்லையா அந்த பையன் அவனை வேடிக்கை பார்த்துட்டு திரும்ப வீட்டுக்கு போன கூட்டம் கூட இந்த அம்மா தெருவில் அழுதுகிட்டு போகிறத பார்த்த உடனே மீண்டும் வேடிக்கை பார்க்குறதுக்கு அந்த அந்த இறந்த உடல் இருக்கிற இடத்த நோக்கி போகிறாங்க இந்த போலீஸ்காரர் ஒரு கணம் அங்கேயே விழுந்துட்டார் கீழே தரையில் ஆனால் தன்னை சுதாரிச்சிக்கிட்டு மீண்டும் எழுந்திரிச்சு அந்த அம்மாவை அந்த அந் அந்த அம்மாவை பின்தொடர்ந்து ஓடி வராரு இவ்வளோதான் வேகமாக ஓடினாலுமே பாசத்துக்கு முன்னாடி ஒரு தோற்று போயிடுறாரு அந்த அம்மாவை தொடவே முடியல அந்த அம்மா அழுதுகிட்டு வேகமாக அந்த ஓவர் பிரிட்ஜுக்கிட்ட வராங்க அந்த ஓ அந்த இறந்த போன அந்த பையனை சுற்றி ஒரு கூட்டம் கூடியிருக்கு அந்த கூட்டத்துக்கு நடுவில் இருந்து ஒரு சத்தம் வருது ஐயோ என் மகனே போயிட்டேடா கடவுளே உனக்கு கண் இல்லையா கருணை இல்லையான்னு கத்தி ஒரு பெண் அழுகுறா அந்த அழுகுற சத்தத்தை தூரத்துலேருந்தே அந்த ஓடி வர பெண் கேட்குறா அந்த அந்த வேற ஒரு பெண் அழுதுட்டு இருக்காங்க அந்த இறந்த உடலை வச்சுக்கிட்டு வேற ஒரு பெண் அழுகுறாங்கன்ற அந்த உணர்வை அவங்க க உ உள் வாங்கின உடனே ஓட்டத்தை நிறுத்துகிறாங்க ஏன்னா அப்போ இறந்து கிடக்கிறது என்னுடைய மகன் இல்லை அது வேற யாரோடைய மகனோ அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க புரிஞ்சுங்கிறது உடனே அவங்களுடைய முகத்தில் ஒரு அழுகை கலந்த ஒரு சிரிப்பு ஒன்று தோன்றுது அந்த நேரம் பார்த்து அந்த போலீஸ்காரை பின்னாடி வந்து ஓடி வந்த போலீஸ்காரர் அவங்க வந்து அந்த அம்மா பக்கத்தில் நிற்கிறாங்க உடனே அந்த அம்மா வந்து போலீஸ்காரரை பார்த்து கை கூப்பி சொல்கிறாங்க சார் அது என்னுடைய மகன் இல்லை என்னுடைய குழந்தை இல்லை அது வேறு ஒருத்தருடைய குழந்தை தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க இதை கேட்ட உடனே அந்த போலீஸ்காரருக்கு முகம்லாம் சுருங்கி போய் இவ்வளவுதான் தாய்மையை உணர்வா எனக்கு குழந்தை இல்லை இருந்தாலும் இறந்து போனதே என்னால் தாங்கிக்க முடியல எப்படி அந்த அம்மா கிட்ட இதை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லி தயங்கி தயங்கி ஒவ்வொரு வீடாக தயங்கி தயங்கி நின்றுத தயங்கி தயங்கி நின்றுட்டு வந்தேன் ஆனால் உன் தெரிஞ்ச உடனே இப்படி அழுதுட்டு ஓடி வந்த நீ அது இன்னொருத்தவங்களுடைய குழந்தைன்னு தெரிஞ்ச உடனே உன்ன உன்னால் எப்படி சிரிக்க முடியுது அப்படின்றத அந்த அம்மா சொல்லாமல் தன்னுடைய மகனை சுக்குள்ள இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அந்த கூட்டத்தை நோக்கி போகிறாரு கூட்டத்தை விளக்குறாரு விளக்கி உள்ளே போய் பார்த்தா அவ அவர் அவருக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு காட்சி ஒன்று காத்துட்ருக்கு என்னென்னா இறந்து போன விட உடலை வந்து அணைச்சிக்கிட்டு அந்த குழந்தையை பார்த்து அழுதுகிட்ருக்குது வேறு யாரும் இல்லை இந்த போலீஸ் மனைவிதான் இந்த போலீஸ்காரருக்கும் அந்த அம்மாவுக்கும் திருமணமாகி இருபது வருஷம் ஆயிடுச்சு குழந்தை கிடையாது ஏ அந்த அம்மா மார்க்கெட்டுக்கு போயிருக்கணும் மார்க்கெட்டுக்கு போகிற வகையில் இந்த பையன் இறந்து கிடக்கிறத பார்த்த உடனே அந்த அம்மா குழந்தைய பெக்கலனாலும் ஒரு குழந்தை அனாதையாக இறந்து என்றதை பார்த்து பரிதாபப்பட்டு அந்த குழந்தைய இறந்து போன அந்த உடலை வச்சுட்டு அழுதுட்டுருக்காங்க ஆனால் இந்த குழந்தைய பெற்றெடுத்த அம்மா அதை பற்றி கவலைப்படாமல் அவங்க வேற ஒரு குழந்தை நினச்சிட்டு மெதுவாக வேடிக்கை பார்க்க நடந்து வராங்க இது அந்த போலீஸ்காரர் உணர்றாரு உடனே தன்னுடைய மனைவி பார்த்து சொல்கிறாங்க ஏன் ச ஏன் தங்கோ நீ இப்படி பண்ணுற இது உனக்கு என்ன இது தலையை எழுத்தா வேறு யாரோ பெற்ற குழந்தைக்கு நீ ஏன் அழுகுற அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த அம்மா ஒரே வார்த்தை தான் சொல்கிறாங்க ஒரு குழந்தையை பெற்றெடுத்து கொஞ்சம் தான் என்னால் முடியல இறந்து போன ஒரு குழந்தைக்காக அழுவக்கூட கூடாதா அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் எல்லாரும் இவங்களையே வேடிக்கை பார்க்க உணர்ந்த போலீஸ்காரர் தன்னுடைய மனைவியை வந்து அப்படியே வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாரு ஏன்னா அங்கே இருக்கிற கூட்டங்கள்லாம் கூட்டம் முழுவதும் இவங்கள வேடிக்கை பார்க்குது அப்படின்றத உணர்ந்த உடனே தன்னுடைய மனைவியை எழுப்புறாரு நீ வா போகலாம் அப்படின்ட்டு அப்படி தூங்க அப்படியே அணைச்சி பிடிச்சி தூங்கு தூக்கும் போது தன்னுடைய மனைவி ரொம்ப கனமாக இருக்கிறத அவர் உணர்கிறாரு அவள் அந்த அளவுக்கு எடை இல்லை அப்படின்னாலுமே கூட அந்த அம்மாவோடைய மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய த தாய்மை உணர்வு பெற்ற அம்மாக்கள் ஒரு குழந்தையை இழந்தால் எந்தளவுக்கு துயரத்தை அனுபவிப்பாங்களோ அவ்வளோ துயரத்தையும் இவள் ஒருத்தி மட்டுமே அவளுடைய இதயத்தில் சுமந்துட்டுருக்கா அதனால தான் இவளை அணைச்சி தூக்கும் போது இந்த அளவு கணக்கணக்கிறா அப்படின்றத போலீஸ்காரர் ஒரு உணர்வால் புரிஞ்சுக்கிறாரு உடனே த அந்த அம்மாவை அழைச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ள வீட்டுக்கு போகிறாரு அங்கேருந்த இருந்த கூட்டத்தில் பாதி இவங்களை பின்தொடர்ந்து அந்த அம்மா தன்னுடைய கணவர் கூட போனாலுமே கூட இந்த குழந்தையை பார்த்து தான் போறாங்க அப்ப இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள போய் நுழைஞ்ச நுழைஞ்ச பிறகு ஒருத்தர் ஒருத்தர் தழுவிக்கிட்டு அழுகுறாங்க அந்த இறந்து இறந்து கிடக்கிற குழந்தைக்காக வெளியே வெளியே இந்த வீட்டுக்கு வெளியும் ஜன்னலுக்கு பக்கத்துலயும் பக்கத்துலயும் கூட்டம் இருக்கிறத வந்து இவர் பார்க்கறாரு உடனே தன்னுடைய வீட்டு கதவை வேகமாக போய் போலீஸ்காரர் சாத்துறாரு அந்த கதவை மூடவும் அந்த ஓவர் இருந்து ஒரு அழுகுரல் சத்தம் கேட்குது அந்த குரல் ஏற்கனவே காலனிலேருந்து வேகமாக ஓடி வந்தாங்களே அழுதுகிட்டு அந்த பெண்ணோட குரல் தான் என் ராசாவே என்னை விட்டு போயிட்டே அப்படின்னு சொல்லி அந்த அழுகை வந்து விசாலமாகுது உடனே இங்கே கதவை மூடவும் இங்கே வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம் அழுகை சத்தம் வரக்கூடிய அந்த இடத்தை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக இங்கேருந்து நகருது இவ்வாறாக ஜெயகாந்தன் அவர்கள் இந்த கதையை நிறைவு செஞ்சிருப்பார் இந்த கதையை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெட் கலர் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் நன்றி வணக்கம்